சிவாஜி சிதம்பரம். தெய்வாதீனம் ஜெகஸ்வரம், தெய்வம் இல்லைன்னா உலகம் இல்லை. தெய்வம் கருப்பாக இருக்கா, சேப்பாக இருக்கா, வெள்ளையாக இருக்கா, யாருக்கும் தெரியாது. இந்த பூலோகத்தில் கடவுள் இருக்குன்னு யாரும் சொல்கிறா இருக்குன்னு நம்ம கண்டவர் விண்டவர் பிண்டவர் கண்டவர் யாரும் பார்த்ததில்லை, பார்த்தவங்க சொல்லலை. ஆனால் இந்த உலகம் ஏதோ ஒன்று ஒரு கிராவிட்டி அப்படின்னு சக்தி நிரம்பி இருக்கு. அந்த கிராவிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பரபிரம்மமாக இருக்கிற பஞ்சபூதமான காற்று, நீர், நெருப்பு, ஆகாசம், பஞ்சபூதம் இது எல்லாரும் ஒத்துப்போம். அதுபோல் இந்த பூலோகத்தில் பூமி வடிவமாக இருக்கிற தெய்வாதீனம் எப்படி இருக்குன்னா, மனுஷனுக்கு சத்தியமாக இருக்கு. மனுஷன் யாருக்கும் சத்தியமாக இருக்கானோ அந்த சக்தியை தான் தெய்வம். சத்தியம் தர்மம் கச்சாமி, தெய்வாதீனம் ஜெகசர்வம். தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கு, பஞ்சபூதமாக இருக்கு. அந்த பஞ்சபூத வழிபாட்டில் ரொம்ப விசேஷமானது உருவ வழிபாடு. உருவ வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அதை தான் நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறது யாருன்னு கேட்டால், முத முதல்ல இறைவன் எங்கே இருக்கான்னு காமிச்சது யாருன்னா நமக்கு மார்க்கண்டேய மகரிஷி தான். மார்க்கண்டேய மகரிஷி இருக்கார், அவருக்கு 16 வயசாகுது. 16 வயசில் யமன் வருவார்னு தெரிகிறது. யமன் வர்றது குழந்தைக்கு தெரிகிறது. ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறார். திருக்கடையூர் கதை. அங்கே சிவபெருமான சிவலிங்கத்திலேருந்து வெளியில் வந்து அந்த காலனை சம்ஹாரம் பண்ணுறார். அதுக்கு அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேய புராணம்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த மார்க்கண்டேய புராணத்தில் 18 புராணத்தில் மார்க்கண்டேய புராணம் ஒரு புராணம் வருது. அதுபோல் இந்த பூலோகத்தில் இறைவன் எங்கே இருக்கார் அடுத்தது யார் சொல்கிறான்னா ஆஞ்சநேயர் சொல்கிறார். தன் நெஞ்சில் இருக்கார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடம்பை தொடர்ந்து காமிச்சு ராமனை காட்டுறார். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்கிற இறைவன் எங்கே வேணா இருப்பானா அப்படின்னு காட்டுறது யாருன்னு கேட்டால் பக்த பிரகநாதன். அவன் என்ன செய்கிறான்னா, உன் இறைவன் எங்கே வேணா இருக்கானான்னு ஹிரண்யக கேட்குறான். உடனே தூணில் இருப்பான், துரும்புள்ள இருப்பான், தூணில் இருக்கான்னு சொல்கிறார். உள்ளே தூண்லேருந்து நரசிம்ம அவதாரம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த மனிதனுக்கு மட்டும் சத்தியம் தர்மம் கச்சாமி. யார் ஒருத்தர் சத்தியமாக இருக்காரோ, யார் ஒருத்தர் தர்மமாக இருக்கார்களோ அவர்களை இந்த பூலோகம் ரட்சிக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட எடுத்துக்கலாம். அவர் எந்த விளம்பரமும் பண்ணிக்கல, யார் கொசும் கொடுத்தும் காசு கொடுத்து தான் பேர் நோட்டீஸ் அடிச்சுக்கல, எந்த விதமான இதுவும் பண்ணிக்காமல் இன்றைக்கும் அவர் பேர், அவர் பேரில் நகர்லாம் உண்டாருதுன்னா சத்தியம் தர்மங்கள் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார், அவரே அந்த நாடு ஏற்றுக்கிறது. அதுபோல் இந்த பூலோகத்தில் மனிதனாக பிறப்பே ஒரு மனித பிறவி வந்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 18 கோடி வருஷம் ஆகுதுன்னு வேதம் சொல்கிறது. 18 கோடி வருஷம் ஆகும் மனுஷனுடைய உருவம் வர்றதுக்கு. ஏன்னா புல்லாகி குண்டாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களா மனுஷப்பிரிவில் நேராக பேய் பிறவி தான். அதனால் அந்த பிறவி வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்னு கேட்குறார். இந்த பூலோகத்தில் யாரையாவது இந்த பூலோகத்துக்கு தேவையான ஒரு நல்ல காரியம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பண்ண வழி. அந்த வழி பரம்பரையில் எங்களுடைய பரம்பரை தோன்றுறது, சிவாச்சாரியர் பரம்பரைன்னு வைத்தீஸ்வரம் கோயில் ஒரு ஊர் பக்கத்தில் அந்த திருக்குறக்காவல் அப்படிங்கிற ஊர்லேருந்து எங்களுடைய தந்தையாருக்கு 4வது ஆண் குழந்தையாக பிறக்கிறேன். அதில் இறைவனுடைய வேதத்தை படிக்கணும்னு கொண்டு போய் என்னை விடுறாங்க. இறைவனை படிக்கிற பொழுது அப்போ எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்குறேன், ஒரு இலையை போட்டு அரிசியை வச்சு கலசத்தை வச்சுக்கிட்டு மாயிலேக்கத்தை வச்சு தேங்காயை வச்சு புஷ்பத்தை வச்சு கடவுள் வந்துட்டாரா, எங்கேருந்து வந்தார், எப்படி இது உணர்றதுன்னு கேட்குறேன். அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த இது நீ கேட்குற கேள்விக்கு பேர் ஆத்ம விசாரம்னு பேர், இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அல்வாயை சாப்பிட்டாதான் சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு தெரியும். அதுபோல் உணரத்தான் முடியும் கடவுளை, இதை வந்து ருசிக்கவோ ரசிக்கவோ முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த ஆத்ம விசாரம்னா என்னென்னு அவர்கிட்ட கேட்டேன். நீ இதை தேடினாதான் கிடைக்குங்கிற உடனே அதை பற்றி தேட ஆரம்பிச்சுதான் அப்படியே தேடுதல்னு பேர், இறைவனை தேடுதல் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு நிறைய மகரிஷிகள் சித்தர்கள் புருஷர்கள் எல்லாரையும் பார்த்தேன். அப்படி பார்க்குற போது சில பேர் சொன்னாங்க ஜோசியத்தில் இருக்குன்னு. சரி, அந்த ஜோசியத்துலேயும் போய் படிக்கிறோம். ஜோசியத்தில் போனால் ராகு சூரியனோடு சேர்ந்துருந்தா இந்தது இருக்குன்னு ஜோசியத்தில் இருக்குது. உடனே ஜோசிய பிரகாரம் மனுஷன் வாழறானா கடவுள் பிரகாரம் மனுஷன் வாழறானா அப்படின்னு தேட ஆரம்பித்தா திருப்பி பரிகாரம்லாம் கடவுளுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அப்போ எது கடவுள் அப்படின்னு பார்க்குற போது சத்தம் தர்மம் கச்சாமி,
யார் ஒருத்தர் சத்தியம். அந்த சத்தியம் எங்கே இருக்குன்னு கேட்டால் கிராவிட்டின்னு பேர். அந்த கிராவிட்டிங்கிறது பஞ்சபூதம். பஞ்சபூதத்தில் காற்று, அந்த காற்று நம்ம உடம்புக்குள்ளே வந்து வந்து போகிறது, அதான் சிவபெருமான். அந்த சிவபெருமான் எங்கே இருக்காருன்னா, நீட்டாக ஒரு ரோடு இருக்குது, பெரிய ரோடு. அந்த ரோட்டில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம். கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ரோட்டில் ஆரம்பித்து எண்டில் ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டில் போய் முடிகிறோம். அதில் எங்கேயாவது நோ என்ட்ரியில் போகும்போது நமக்கு போலீஸ்காரர்கள் வந்து நமக்கு ஒரு ரசீதி போட்டு கோர்ட்டு போட்டு போவார். அதுபோல் நவக்கிரகம் நம்மளை பார்த்துட்டே இருக்குது. அது நவ கோட்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய சமய குருமார்களான சித்தர்கள்லாம் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நம்ம நம்பலை. இதனால் வெள்ளக்காரர் சொன்னதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டோம். பொன்னவன் சேர்ந்தேடு பொருந்தி இருந்த காலம்னு ஒரு சித்தர் பாடினார். பொன்னவன்னா குரு தங்கமயமாக இருப்பார், குருங்கிற பிளானட் வந்து தங்கமாக இருக்கும்னு ஒரு ஜோசியர் ஞான திருஷ்டியில் பார்த்து ஞான ரிஷிகளால் சொல்லப்பட்டது. நம்ம நம்பலை, வெள்ளக்காரன் பார்த்து சொன்னோம் நம்புகிறோம். எப்போவுமே நம்ம ஆளுகள் நம்மளாம் அடுத்தவங்க சொன்னதை நம்புவோம். அதுபோல் இந்த பூலகத்தை ஜோசியத்தை படித்தேன். ஜோசியத்தை படித்தா திரும்பி பரிகாரால் கடவுளுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அந்த கடவுள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போன்னு தேடுகிற பொழுது இறைவனை தேடின்னு ஆரம்பித்து இந்தியாவில் எல்லா இடமும் போய் சுற்றி பார்க்குற பொழுது நம்பூதிரி அப்படின்னு ஒருத்தர் கேரளாவில், அவர் பேர் பராசரன்னு பேர். அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த அம்மனை இதுக்கு தசமகா வித்யான்னு பேர். இந்த தசமகா வித்யானா அம்மாவோட சரீரமே நவக்கிரகம். இந்த அம்மாவோட சரீரத்தில் சூரியன் வந்து காலியாக அவதாரம் பண்ணுறான், சந்திரன் வந்து அம்மாவுடைய முகமாக அவதாரம் பண்ணுறான், அங்காரகன் மனிதனுடைய ரத்தமாகவும் அம்மாவுடைய உடம்புல ரத்தமாகவும் அவதாரம் பண்ணுறான், புத பகவான் ராஜமாதங்கின்னு அம்மாவுடைய ரெண்டு கையில் வந்து உட்காடுறான், குரு பகவான் திருபுர பைரவின்னு பேர் அம்மாவுடைய ரெண்டு பின்பாகத்தில் வந்து உட்காடுறான், ரெண்டு காது மார்பு வயிறு இதெல்லாம் சுக்கர பகவான் கமலாத்மிகா வந்து உட்காடுறான். பின்னாடி சின்னமஸ்தான பேர், அவர் தான் சனீஸ்வர பகவான். கருப்பு உருவம், கருப்பாக இருப்பார், கருநீரம் நிறம் கொண்டவர், அவர் பின்பாகத்தில் உட்காந்துக்கிறார். இந்த வலது காலில் ராகுங்கிற தேவதை தூபாவதியாக வந்து உட்காடுறான். இடது காலில் பகுடாவகின்னு ஒரு அம்பாள், கேத்துன்னு வந்து உட்காடுறான். அம்பாளுடைய உடம்பே நவகிரகம், நம்மளுடைய உடம்பே நவகிரகம். இந்த நம்ம உடம்புல இந்த நவகிரக சக்தி இல்லைன்னா மனுஷனுக்கு மட்டும் அகங்காரம்னு உண்டு. அகம் ப்ளஸ் காரம் அப்படின்னா நான் அப்படிங்கிற அகந்தி ஒன்று வரும். இந்த அகந்திக்கு பேர் என்னென்னு கேட்டால் அழிவு காலம்னு பேர். இதுதான் சூரபத்மனுக்கு இருந்தது. அப்படின்னா சூரபத்மன் இல்லைன்னா முருகன் வர முடியாது, ஒரு எனிமி இருக்கணும். ராவணன் இல்லைன்னா ராமன் வர முடியாது, அந்த மாதிரி ஒரு ராவணன் இருக்கணும். அப்போ ராவணன் வந்ததுனால ராமன் வந்தார் பூமிக்குன்னு புராண கதைகள்லாம் சொல்கிறது. இதில் இந்த ஆத்ம விசாரத்துக்கு என்ன விஷயம்னு கேட்டால், மனிதனால் முடியாதே கிடையாதுன்னு வள்ளலார் சொல்கிறார். வள்ளலார் என்ன சொல்கிறார், இந்த உடம்பை நீ தியானம் பண்ண தியானம் பண்ணி இந்த பூலோகத்திலேருந்து உன் உடம்பை அப்படியே மறையலான்னு நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஜீன் இருக்கு, அதை கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா அடுத்தவன் வாழணும்னு நினச்சாலே அந்த ஜீன் நம்ம வேலை செய்யும், நம்ம உடம்போட காணாம போயிடலாம். இது வள்ளலார் பண்ணியிருக்கார். இங்கே மதம் இல்லை, ஜாதி இல்லை, எந்த விதமான கடவுளை பற்றியும் சொல்லலை வள்ளலார். ஆனால் அதே மாதிரி இந்த உடம்புலேருந்து அநேக விதமான பாடல்களை பாடுகிறார் புரந்தரதாசர்கள், தியாகராஜர்கள்லாம் அநேக கீர்த்தனைகள் பாடுறார். அப்போ அதுக்கு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வையார். அவ்வையார் பார்த்தீங்கன்னா 18 வயசு தான் அந்த பொண்ணு. 18வது வயசில் அந்த பொண்ணு கல்யாணம்னு சொன்ன உடனே பிள்ளையாருக்கு தினமும் தண்ணி கொண்டு ஊற்றுற போய் சொல்கிறா, உனக்கு தினம் அபிஷேகம் பண்ணுறேன், எனக்கு வந்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணு சொல்கிறாங்களே, நான் எனக்கு வயோதிக தன்மை வேண்டுமேனு கேட்குறேன். உடனே பிள்ளையாரர்களுக்கு வயசான பாட்டி வேஷம் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நம் மனசுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதை தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வேண்டத்தக்கது அறிவோழினி வேண்ட முழுதும் தருவோழினி வே தேவாரம் சொல்கிறது. திருவள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தால் ஆகாது மெய் வருத்த கூலி வரும். தெய்வத்தால் முடியலைன்னா உன்னை நீயே வருத்தி கொண்டால் மெய் வருத்த கூலி வரும், கூலி தரும், நமக்கு நல்லது நடக்கும். அதுதான் நாங்கள் ஆரம்பித்தது. அப்படி தான் இது பேர் தசமகா வித்யான்னு பேர். இந்த அம்பாளுக்குடைய உடம்புல என்ன இருக்குன்னா, இந்த அம்பாள் யார், தெய்வ சக்தினா என்ன, இந்த தெய்வத்தால் மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி பெரிய ஆராய்ச்சி தேடல், ஒரு 28 வருஷ காலம் தேடி இந்த அம்பாளுடைய சக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா, தியானத்தால் நாம் அடுத்தவர்கள் வாழ வச்சாலே நம்ம சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி 18 சித்தர்கள்லாம் சொன்ன பாடல்கள்லாம் படித்த பிறகு இந்த இடத்த நிர்மாணம் பண்ணிடும். இந்த இடம் எப்படி நிர்மாணம்னா, ஒரு மலேசியாக நாட்டுக்கு ஒரு ராஜராஜேஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இடிபட போகுது, நீ வான்னு என்னை சொல்லி கூட்டிகிட்டு போய் திருமங்கலம்ங்கிற ஊர்லேருந்து என்னை கூட்டிகிட்டு போய் அந்த ஊரில்
அஞ்சு வருஷ காலம் வச்சுருந்து அந்த ஊரில் என்ன கோவிலுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன். அந்த கோவிலை பணி பண்ணிவிட்டு அந்த கோவில் விட்டு வெளியில் வரும்போது நீ என் கூட வான்னு சொல்லிட்டு வரேன், உடனே அம்பாவுக்கு வரா, மலேசியாவில் சம்பாதிச்ச பணத்தில் இந்த இடம் வாங்குகிறோம். இடம் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கோவில் இருக்குது, பழைய கோவில், ஒரு பெரிய ஓலச்சோடு ஜோசியர் அவரால் கட்டி கும்பாபிஷம் பண்ண முடியாமல் எடுத்துகிட்டு போயிட்டார். 30 வருஷம் பூட்டி கிடக்க அந்த கோவில், அந்த கோவிலை தொடர்ந்து கும்பாபிஷம் பண்ணுறது போய் பார்க்கும்போது ராஜராஜேஸ்வரன் அம்மன் இல்லை, அம்மன் விக்கிரகம் பண்ணுன்னு சொல்லி ஸ்தபதியிட்ட காசு கொடுத்துருவாரு. ஒரே மாதிரி ரெண்டு விக்கிரகம் பண்ணுறான், ஒரே மாதிரி ரெண்டு பண்ணுறான். அதில் ஒன்று அங்கே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு இன்னொரு உடனே இங்கே வச்சுருக்கேன். அந்த அம்பால் தான் இவன், இவன் பேர் தசமஹா வித்யான்னு பேர். ராஜராஜேஸ்வரா பூஜை அவதாரம், சிவனை பூஜை பண்ணுறா. பூலோகம்னா என்னன்னு பரமேஸ்வரனை கேட்குறான். பரமேஸ்வரன் சொல்கிறான், நீ தான் இந்த பூலோகம், பெண்கள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைலாம் கர்ப்பத்திலே கிடச்சி விட்டாங்க, இன்றைக்கி பொண் குழந்தைலாம் கிடைக்க மாட்டேங்குது. கலியில் முத்த முத்த ஒரு பெண்ணுக்கு 4 ஆண் கிடைப்பான்னு சாஸ்திரம் சொல்கிறது. கடைசியில் பஞ்சபாண்டவர் கதை வருதுங்க, ஒரு பொண்ணுக்கு 5 கணவர் வரப்போகிற மாதிரி இந்த உலகத்தை நம்மளுடைய மதம் கொண்டு போயிடுத்து, நம்மளுடைய நாடு கட்டுப்படுத்து. இந்தியா நன்னாலேனா யார் காரணம், பிரதமர் காரணமா, மக்கள் காரணமா, சட்டம் காரணமான்னு கேட்டால் யார் யாருக்கு என்ன சொல்லுவோம், என்ன கேட்டால் உங்களுக்கு குத்துஞ்சிடும், உங்களுக்கு கேட்டால் குத்துஞ்சிடுவோம். குப்பையை நாமளே வேணும்னு ரோட்டில் போடுறோம், அந்த குப்பையில் உட்கார கொசு நாம தான் போட்டோம், நம்மளை கடிச்சு சிக்கன் முனியாகிறது, டெங்கு காய்ச்சலும் நம்மளே இறந்து போகிறோம். அப்போ இதுக்கு யார் காரணம், இதுதான் நம்ம நாடு. இந்த நாட்டை திருத்தணும்னா முதல்ல ஒரு வழி என்னென்னா தெய்வாதீனம், தெய்வாதீனம் ஜெகஸ்வரம். மனிதர்கள்லாம் ஜாதி மதம், இப்போது ஒரு முஸ்லீம் இருக்கார் முகமதுன்னு பேர், நான் இந்துவாக இருந்து முகமதுன்னு கூப்பிட்றேன், நான் கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் முகமது முருகன் கூப்பிட்றேன். இப்போ முருகன் ஆளுநர்லாம் கூப்பிடும்போது அவர் கூப்பிடலாமான்னு கேட்டால் மதத்தை பற்றி பேசக்கூடாது, ஏன்னா மதங்கிறது ஒரு மனித இனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இனம், அது மதத்தால் சாப்பாடு போடுறதில்லை. யாரோ ஒரு முஸ்லீம் கயிறு தயாரிக்கிறார், ஒரு பிராமணர் வீட்டில் வாங்கி அந்த கயிறை தயாரிக்கிறோம், யாரோ ஒரு முஸ்லீம் பூனை தயாரிக்கிறார், பிராமணர்லாம் வாங்கி போட்டுக்கிறோம். அதுபோல் இந்திய நாடு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற நாடு, இந்த நாட்டை யாரையும் பிரிக்கவே முடியாதுங்கிறது ஒரு சமயமாக இந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணி இங்கேருந்து இப்போ நாங்கள் 1/1/2020 வந்து 22க்குள்ளே உரகடத்து பக்கத்தில் வாலாஜா பார்த்துன்னு இருக்குது, அங்கே ஊத்துக்காட்டு அம்மன் ஒரு அம்மன் இருக்குது, அது எதிர்த்தா மாதிரி விஜயா கார்டன் ஒரு இடம், அங்கே கொண்டு போய் எங்களுடைய அம்பாள் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம். அங்கே பக்கத்தில் எங்களுக்கு வீடு எடுத்துக்கிறோம், பின்னாடி பெரிய பள்ளிக்கூடம் கட்டுறோம். அந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள்லாம், எந்த குழந்தை படிக்க திறமை இருக்குது என்னால் படிக்க முடியலன்னு சொன்னால் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து அங்கே படிக்க வைக்கிறோம். கண் தெரியாத கண்ணு தெரியாதவர்களுக்கு அங்கே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறோம். அது இல்லாமல் மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அப்பா அம்மாவுக்கு சம்பளம் கொடுத்து பார்த்துக்க சொல்கிறோம். இதுக்கெல்லாம் எங்களை சமூக பணி பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை. இங்கே இங்கே ஜாதி மதம் தேவையில்லை, நாடு மக்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தெய்வமாக நினைக்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. இங்கே நாங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர், நாங்கள் குருஜி, நீங்கள் செக்ரட்டரி பொருளாளர் கிடையாது, எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற பிரகாரம் இங்கே ஆரம்பித்து இது கிட்டத்தட்ட அம்பால் ஆரம்பித்து 6 வருஷம் ஆடுது. விசமஹா வித்யா பீடம்ங்கிற பேர் கிட்டத்தட்ட 80ஜியோடு இருக்குது. இதன் மூலமாக பழைய கோவில் எல்லாமே எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம். எங்கேயாவது யாருக்காவது என்ன கஷ்டம், இந்த ஊரில் எனக்கு வாழ தகுதி இல்லை, நான் இறந்த பிறகுன்னு யாராவது சொன்னால் அவங்களை விடுறதில்லை, கொண்டு வந்து கடையோ துணிமணியோ சாப்பாடோ கொடுத்து மேன்மேலும் அவர்கள் வாழ வைக்கிறதுக்கான வேலையை செய்கிறோம். எங்கேயாவது ரோடு நல்லா இல்லைன்னா ரோடு போட்டு கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அரசாங்கத்து மூலமாக அதை செய்கிறோம். எங்கேயாவது கரண்ட் லைட் இல்லைன்னா அதுக்கான வேலையை பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் இப்போ புதுசாக பண்ண போகிற இடத்துல தனித்தனியாக வீடு கட்டி அங்கே முதியோர்கள் வந்து ஒன்று உண்டு பண்ணி பணம் கொடுத்தவர்கள் ஒரு பக்கம், பணம் கொடுக்காத ஒரு பக்கம் இல்லாமல் பணம் கொடுத்தவர்களுக்கு பணம் கொடுக்காதவர்கள் மூலமாக உதவி செய்ய வைத்து அவர்களுக்கும் சேர்த்து அந்த சாப்பாடு போட்டு அந்த இடத்த முதியோர்கள் கட்டி அந்த இடத்த காப்பாற்றுறது ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஆகையினால் இந்த தசமஹா வித்யா மூலமாக 3 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். எங்களால் முடியாதே கிடையாது, எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம எல்லாராலையும் முடியும். இங்கே 3 விஷயத்தை நோய் சரி பண்ணுறோம். எப்பேற்பட்ட கேன்சராக இருந்தாலும் காலம்பரை 8 மணிக்கு எங்கள்கிட்ட வந்து உட்காந்து மத்தியானம் 3 மணிக்கு ஒன்றும் இல்லைன்னு பண்ணித்தரோம். அது ஆனால் நம்பிக்கை எங்களுக்கு தேடி வரணும். எங்ககிட்ட வந்து செய்த தப்பெல்லாம் சொல்லி அழகம் சம்பாதிச்சேன், நான் இன்ன தப்பு பண்ணினேன், இன்னென்ன பாபங்கள் பண்ணினேன்னு அந்த பாவத்தை அம்பாள்கிட்ட சொல்ல 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 அது அம்பாள் கேட்டுண்டு இவர்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி அம்பாளே சரி பண்ணுறேன். அப்பேற்பட்ட இடம் இது. அதுக்கு அடுத்ததாக
எதெல்லாம் நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் காப்பாற்றுங்கன்னு வந்தால் எந்த விதத்திலையாவது அவர்களை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்து வழியில் பிரச்சனைனாலும் சரி, மனசார பிரச்சனைனாலும் சரி, குழந்தைகள் கல்யாணம் ஆகலைன்னு வந்தாலும் சரி, இப்போ ஒரு ஹோமம் நடக்கிறது. அந்த ஹோமத்துக்கு என்னென்னா அம்பாள்கிட்ட 30 வயசாவது பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு இங்கே வந்து கேட்குறேன். அம்பாள் ஊர் பேர் அட்ரஸ்ஸு நட்சத்திரம் எல்லாம் கொடுக்குறேன். கரெக்டாக 6 மாதம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு இதே இடத்துல தபாலில் அவங்களுக்கு கரெக்டாக போகுது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நன்றி கட்டுறதுக்காக யாகம் பண்ணுறாங்க. அதுபோல் ஏன்னா நன்றி தான் மனுஷனுக்கு, மனிதன் மட்டும்தான் ஒன்றையும் தெரியும். ஏன்னா இந்த மனிதனால் மட்டும்தான் எல்லோரும் வாழ வைக்க முடியும். மனுஷனால் தான் பறவைகள்லாம் வாழறது, பறவைகளால் தான் மரங்கள்லாம் முளைக்கிறது, மரங்கள் முளைக்கிறதுனால மலைகள்லாம் பெய்கிறது. தர்மம் தெரிஞ்சவன் நம்மளுடைய மனிதர்கள். மனித இனம் அழிந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் வர வைக்க முடியாது. அதனால் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஆசிரமத்தை ஒரு தெய்வீக சக்தியோடு ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக நடத்திட்டுருக்கோம். எல்லா காலமும் இந்த மேன்மேலும் இந்த சக்தி பீடம் நல்லபடியாக வளர்ந்து மனித குலத்துக்கும் மனித ஜாதிக்கும் அப்பாற்பட்டு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து சமூக ஒற்றுமையோடு, சமுதாய ஒற்றுமையும் சமூக சிந்தனையோடு நாட்டின் மேன்மையும் நம்ம நாடு பெரிய ஒரு வல்லரசாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த இடத்திலே இதுவரை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.